Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து broccoli யூஸ் பண்ணி எப்படி கட்லட் பண்ணலாம் அப்படினு. இதுக்கு தேவையான ingredients பாத்தீங்கன்னா broccoli-ய வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்னு எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. வரமிளகா பொடி அதாவது வத்தப்பொடி வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்து broccoli பீசஸை கழுவி அதை தண்ணியில் வேக வைங்க. இப்போ அந்த broccoliயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்த உடனே அதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்மாஷர் வச்சு அதை நல்லா மசிச்சுக்கோங்க. ½ டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட நம்ம இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ரவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம இதை சேர்க்குறோம். ரவை சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உருண்டை ஷேப்பில், அதாவது நம்ம சப்பாத்தி பால்ஸ் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதை மாதிரி பண்ணி உங்கள் கையில் வச்சு லேசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்லட் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நான் எல்லா உருண்டையுமே தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற எல்லா கட்லட்ஸையும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் அந்த உங்கள் பேனில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட்லட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட பேன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2-3 கட்லட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக வைக்கலாம். அந்த கட்லட்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேனில் வச்ச உடனே அதோட மேல் பகுதியில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்த உடனே அதை இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டு வேக வைங்க. அது உடையாத வண்ணம் திருப்பி விடுங்க. இப்போ வந்து நம்ம broccoli கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அதிக எண்ணெய் வந்து தேவைப்படாது. நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் தான் தேவைப்படும். இதுக்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம்.